நமக்கு இங்க ரெண்டு உருவங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரெண்டுமே ஒத்து இருக்குதா, அதாவது பொருந்துதான்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இதோ இந்த உருவம் இருக்கு இல்லையா, இதை நகத்தியோ இல்லைன்னா மாத்தியோ ஒருவேளை சுழற்றியோ அப்படி இல்லைன்னா பிரதிபலிச்சோ ஏதாவது ஒரு வகையில் இது பொருந்துதான்னு நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இதோ இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதை மெல்லமாக இந்த ஈ புள்ளிக்கிட்ட பொருத்தலாம். இப்போ இதை சுழற்ற போகிறேன். இல்லை இல்லை, இந்த இடத்துல இல்லை, இதோ ஈ புள்ளிக்கிட்ட கொண்டு வந்து இதோ அழகாக சுழற்றேன் பாருங்களேன். இந்த ரெண்டு புள்ளிகளும் அழகாக பொருந்திருச்சு பாருங்களேன். இதுக்கப்புறமா இப்போ நான் இதை பிரதிபலிக்க போகிறேன். பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணாடியில் நம்ம முகம் பிரதிபலிக்க தானே செய்யுது, அதே மாதிரி தான் இதுவும். அப்படி பிரதிபலிச்சா இது கீழே இருக்கக்கூடிய இந்த உருவத்தோட ஒத்துப்போவும்னு நினைக்கிறேன். அடடா, பார்த்தீங்களா, நம்மளை கொஞ்ச நேரத்தில் இது ஏமாத்திடுச்சே. இந்த ரெண்டு உருவமும் வெவ்வேறாக இருக்குது. அதாவது பிங்கிற இந்த புள்ளி, ஈ புள்ளி, இதோ இந்த புள்ளி, மேலும் இந்த புள்ளி, இது நாலுமே பொருந்துது. ஆனால் இதோ சி இருக்கு இல்லையா, இந்த சி புள்ளி பொருந்தலை பாருங்கள். அப்படின்னா இந்த ரெண்டு பலகோணமும் பொருந்தலைன்னு தான் அர்த்தம். பலகோணம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பாலிகன் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இப்போது நாம் இதை இப்படி எதிரொலிச்சதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நாம் கொஞ்ச நேரத்தில் ஏமாந்து போயிட்டோம் இல்லை, இது ரெண்டுமே நிச்சயமாக பொருந்தலை. அப்படின்னா இதோட விட இந்த ரெண்டு பலகோணங்களும் ஒன்றோட ஒன்று பொருந்தலை அப்படிங்கிறது தான். நம்மோட விட நோ மட்டும்தான் இல்லையா, அதை நாம் இப்போ சொடுக்கிடலாம். சரியான விடை.